நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் ஜெயிலர் படத்தை பற்றிய ஒரு சூப்பரான அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்கு. தலைவர் வந்து இப்போ ஜெயிலர் படத்தோட படப்பிடிப்பில் பங்கேற்று நடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த படத்துக்காக உலகத்தில் உள்ள தலைவரோட ரசிகர்கள் எல்லாருமே வெறித்தனமாக காத்துட்ருக்காங்க. தலைவரோட ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ஆடியன்ஸுமே பார்த்திங்கன்னா தலைவரோட படத்துக்கு எப்போவுமே ரொம்ப அவ்வளோ தான் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அதுபோல் ஜெயிலர் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பே இருக்குது. இப்படி இருக்கும் நிலையில் தான் ஒரு மாசான தகவலை அந்த படத்தோட ஸ்டன் மாஸ்டரான ஸ்டன் சிவா வந்து வெளியிட்டிருக்காரு. சமீபத்தில் அவர் கொடுத்த ஒரு பேட்டியில் தான் இந்த விஷயங்களை சொல்லியிருக்காரு. ஜெயிலர் படத்தில் வந்து 7 மாசான ரகலையான சண்டை காட்சிகள் இருக்குது அப்படின்னு ஸ்டன் சிவா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த காட்சிகள் எல்லாத்தையுமே படமாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தலைவரோட 7 மாசான ரகலையான சண்டை காட்சி அப்படின்னா அது களைகட்டும் படம். தலைவரோட வெறித்தனமான ஒரு ஆக்ஷன் ஃபில்மாக இந்த ஜெயிலர் படம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டன் சிவா வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொன்னார். இன்னும் 10-15 வருஷம் கழித்து இந்த படத்தோட என்ட்ரியை போட்டு பார்த்தாலும் இது வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும், அந்தளவுக்கு நாங்கள் வந்து எல்லாமே புதுமையாக பண்ணிகிட்ருக்கோம், ஃபைட் சீன் முதற்கொண்டு எல்லாமே சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு ஸ்டன் சிவா அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். ஸோ தலைவரோட படங்கள்லேயே இந்த ஜெயிலர் படம் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான படமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போது கோலிவுட் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜெயிலர் படத்தை வந்து தமிழ் புத்தாண்டுக்கு 2023 தமிழ் புத்தாண்டுக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற தகவல் தான் இப்போ வெளியாகிருக்கு. நீங்கள் தலைவரோட ஜெயிலர் படத்துக்கு எந்த அளவுக்கு ஆவலாக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.